மணிக்கட்டு எலும்பு, இந்த மணிக்கட்டு பார்த்தீங்கன்னா இந்த விரல் மேலே இந்த மணிக்கட்டு எலும்போட கீழ்கை எலும்போட முனைப்பகுதி. சென்னையில் ஒரு 1000 ஆக்சிடென்ட் ஏற்படுதுன்னா 800 பேருக்கு இந்த இடத்துல தான் எலும்பு முறிவு ஏற்படும். மணிக்கட்டில் கையை ஊனி இந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்படும். ஒரு எலும்பில் தான் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும், இந்த எலும்பு விலகி போயிடும். அதோடய வைத்தியசாலையில் கரெக்டாக சேர்த்து அந்த முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகள் எல்லாம் துல்லியமாக ஒன்று சேர்த்து எங்களோட வைத்தியசாலையில் உள்ள சிறப்பே பக்கத்தில் உள்ள ஜாயிண்டுகள் பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஜாயிண்டுகள், சின்ன சின்ன எலும்புகள் இருக்கும். கையை கொண்டு ஊனும்போது இந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்படுதுன்னா, இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய எலும்புகள் முறிவு ஏற்படுதுன்னா, அப்போ பக்கத்தில் உள்ள சதைகள் டேமேஜ் ஆக, உள்ள உள் சதைகள் டேமேஜ் ஆகிருக்கும். இந்த ஜாயிண்டுகள்லாம் லேசாக லேசாக விலகி இருக்கும். அதை நாங்கள் எல்லாம் இந்த இந்த எலும்பு முறிவுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்க மாட்டோம், இந்த ஜாயிண்டுகள் எல்லாம் துல்லியமாக ஒன்று சேர்த்து இருக்க வேண்டிய இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஒன்று சேர்த்து இருக்க வேண்டிய இடத்துல பொருத்தி இந்த இடத்துல முறிந்த எலும்புக்கு சிகிச்சை கொடுத்து அதை 100% குணமாக்கியிருந்தோம். ஆங்கில மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்காங்க, இதில் வந்து துளைகள் போடுறாங்க. இந்த முனப்பகுதியிலலாம் துளைகள் போட்டு இந்த தட்டையாக ஒரு ராடை வச்சு ஸ்குரு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துளைகள் போடும்போது இந்த முனப்பகுதிகளெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறாக மாறி, எப்படி இந்த தோள்பட்டையில் இந்த உருவம் இந்த பந்துக்கின்ன மூட்டு வந்து பந்து மாதிரி இருந்தால் தான் உருளும்னு சொல்கிறனோ, அதே மாதிரி இந்த உருவம் வந்து இந்த உருவம் வடிவம் வந்து மாறாமல் இருந்தால் தான் இந்த ஃப்ளெக்சிபிள் வரும். இல்லை ராடை வச்சு இதில் வீங்கிக்கிட்டு உருவம் மாறிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஃப்ளெக்சிபிள் வராது. நீங்கள் வந்து இதில் ஒரு பிளேட்டு, இந்த சைடில் ஒரு பிளேட்டை கொடுத்து அதை உருவத்தை மாற்றி விட்டுட்டிங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள் வராது, 4 பக்கம் சுற்றி வேலை செய்ய முடியாமல் ஆயிரும். அப்போ எங்ககிட்ட சிகிச்சை பெற்று குணமாகினவனுங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் வர்றதே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வலுவான வேலைகள் செய்து ஆரோக்கியமாக வாழ முடியும்.